நமச்சிவாய பதினெண்டு சித்தர்கள் பாதம் வணங்கி இந்த காணொலிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா, குண்டலினி அது எங்கே இருக்குது, அந்த குண்டலினியை பயிற்சி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய பார்வை. இந்த குண்டலினிங்கிறது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூலாதாரத்தில் மத்தியில் இருக்குது. இந்த மூலாதாரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதத்திற்கு இரண்டு அங்குலம் மேலும் லிங்கத்திற்கு இரண்டு அங்குலம் கீழும் இருக்கிறது. அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பை போன்று சுருண்டு உறங்கி கொண்டிருக்கிறது. இந்த குண்டலி சக்தி எனப்படும் பாம்பு சுருண்டு அது தூங்கி கொண்டிருக்கிறது. இந்த குண்டலினியிலிருந்து அந்த குண்டலினி இருக்கும் இடம்தான் தேகத்தின் மத்திய ஸ்தானம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த மத்திய ஸ்தானத்திலிருந்து 9 அங்குலம் மேலாக, அந்த 9 அங்குலத்திலிருந்து 4 அங்குலம் அகலமும் 4 அங்குலம் நீளமும் கொண்டு கந்தஸ்தலம் என்னும் இடம் அங்கு இருக்கின்றது. இந்த கந்தஸ்தலம் என்பது இறைவன் ஆறுமுகப்பெருமான் குடிகொண்டுள்ள இடம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த இடம் வேலை செய்வதன் மூலமாகத்தான் பெண்களுக்கு குழந்தை பேரும் ஆண்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகின்றது. அந்த காலத்தில் சொல்லுவார்கள், சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் என்று சொல்வார்கள். சட்டி என்பது சஷ்டி என்றே குறிப்பிடத்தக்கது. அதாவது முன்ன காலத்தில் அந்த சஷ்டி என்று சொல்லும்பொழுது வரக்கூடிய இஸ் என்ற சொல் அது வடமொழி எழுத்து என்பதால் அதில் தமிழ் சேர்க்கப்படவில்லை. அதனால்தான் அதை சட்டி இஸ்ஸை இட்டாக குறிப்பிட்டுள்ளார்கள். அது மட்டுமின்றி பழைய நூல்களில் பார்க்கும் பொழுது, பரிபாடை அறியாதவர் மூடர்கள் என்று எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதில் பரிபாடை என்பது பரிபாசையே குறிக்கின்றது. அதிகமானவர்கள் இந்த பரிபாடை என்று எழுத்து வரும்போதெல்லாம் அவர்கள் நூல்களில் எழுத்துப்பிழை உள்ளதாக கருதுகின்றனர். அது எழுத்துப்பிழை இல்லை, நம் எண்ணத்தில் அறியாத பிழை என்றுதான் குறிப்பிட வேண்டும். ஔஷதம் என்று சொல்வார்கள். பழைய நூல்களில் பார்க்கும் பொழுது அது ஔடதம் என்று குறிப்பிட்டத்தக்கது.
சித்த மருத்துவத்தில் பாசாணங்கள் என்று குறிப்பிடுவது பழைய நூல்களில் அதை பாடாணங்கள் என்றே குறிப்பிடத்தக்கது குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த ஷ என்ற எழுத்து டாவாகவே, அது ஷ என்பது வடமொழி எழுத்து என்பதால் அதற்கு ட என்ற எழுத்தையே பயன்படுத்தியுள்ளார்கள். அதனால் அதில் நாம் படிக்கின்ற நூல்களில் எழுத்து பிழைகள் இல்லை. அது வடமொழி எழுத்து என்பதால் அதை டாவாக பயன்படுத்தியுள்ளார்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, அந்த சஷ்டியில், அதாவது அந்த கந்தஸ்தலத்தில் உள்ள இடத்தில்தான் ஆண்கள் குழந்தை பெறும், பெண்கள் குழந்தை பெறும் பெறுவதற்கான சூட்சமம் அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த இயக்கம் சரியாக இல்லாதவர்களுக்குத்தான் குழந்தை பாக்கியங்கள் இல்லாமல் போய்விடுகின்றன. அந்த கந்தஸ்தலத்தில் உள்ள சூட்சமத்தை இயங்க செய்வதுதான் சஷ்டி நாளில் விரதங்கள் இருப்பது. அந்த விரதங்கள் எப்படி இருக்க வேண்டுமென்றால், காலை எழுந்தவுடன் மலஜலங்களை கழித்துவிட்டு, காலை கடன்களை முடித்துவிட்டு, அன்று முழுவதும் அன்னம் ஆகாரம் எதுவும் உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும். நீர் மட்டும் அருந்த வேண்டும். அதற்கு பதிலாக பலரசங்களை அருந்தக்கூடாது. இப்படி சஷ்டி அன்று விரதம் இருப்பவர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியங்கள், அதாவது அந்த கந்தஸ்தலம் என்று குறிப்பிட்டுள்ள அந்த கந்தஸ்தலத்தில் உள்ள சூட்சமங்கள் இயங்கி குழந்தை பேறு உண்டாகின்றது. இதை ஆணும் பெண்ணும் இருபாலருமே இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். அடுத்து நாம் இதை பற்றிய விளக்கங்களை இன்னும் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் நாம் பார்க்கலாம். இப்பொழுது நாம் குண்டலினியை பற்றி பார்ப்போம். இந்த குண்டலினி யோகம் எப்படி செய்ய வேண்டும் என்றால், சூரியனால் பூரித்து அங்கே கும்பகம் செய்து சந்திரனில் இறைசிக்க வேண்டும். அதாவது சுழுமுனை தியானமானது சந்திரன் கலை நடக்கும் பொழுது தான் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தேன். இந்த குண்டலினி யோகமானது சூரிய கலையில் பூரித்து கும்பகம் செய்து பின்பு சந்திர கலையில் அதை வெளியேற்ற வேண்டும். அந்த சூரிய கலையில் உள்ளே பூரிக்கும் பொழுது இந்த கனலானது, இந்த காற்றானது அந்த மூலக்கணலில் போய் முட்டி அங்கு இருக்கும் குண்டலினி பாம்பை எழுப்புகின்றது. அது எழும்பும் பொழுது தண்டத்தில் அடிபட்ட பாம்பினை போல, அதாவது ஒரு கம்பினை கொண்டு பாம்பினை அடிக்கும் பொழுது அந்த நாகமானது சீறி எழும்பும். எப்படி சீறி எழும்புகின்றதோ, எந்த சத்தத்தை கொண்டு அது சீறி எழும்புகின்றதோ, அதே சத்தத்துடன் அது மேலே எழும்பும். அது எழும்பும் பொழுது ஒரு புறமாக நின்று பார்த்தால் அது புருடன் உருவமாகவும், மறுபுறமாக நின்று பார்க்கும் பொழுது அது பெண்ணின் உருவமாகவும் அங்கு காட்சியளிக்கிறது. புருடன் என்பது ஆண் என்று குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்லாது, இந்த குண்டலினி யோகத்தை செய்யும் பொழுது அந்த மூச்சு காற்றினை எத்தனை மாத்திரை அளவு
உள்ளே பூரிக்க வேண்டும், எத்தனை மாத்திரை அளவு உள்ளே கும்பிக்க வேண்டும், எத்தனை மாத்திரை அளவு ரேசிக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்து வருகின்ற பதிவுகளில் காண போகின்றோம். இத்துடன் இந்த காணொளியை நிறைவு செய்து மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.